ஐசாவோட பிறந்த நாளைக்கு இப்போ எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல தான் பிறந்தநாள் பார்ட்டி வைக்கலான்னு சொன்னோம். இந்த இடத்த எல்லாம் இப்போ க்ளீன் பண்ணணும், ரெடி பண்ணணும், எல்லாத்தையும் ஒட்டணும், எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஒரு ஆளாக என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. பேசாமல் ஒரு ஆள் சேர்த்தாச்சும் செஞ்சுருக்கலாம் போல இருக்கு. சரி, பாதி ரெடி பண்ணியாச்சு, டேபிள் ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்து எடுத்து ஒட்டி விட்றதான். சீக்கிரம் சீக்கிரம் ஒட்டி விடுவோம். முதல்ல அந்த பூ மாலை எடுத்து மேலே ஒட்டுவோம், அதான் பார்க்க அழகாக இருக்கும். அஞ்சலி, சாரதி ரெண்டு பேரும் வாங்க. வாங்க மாயாக்கா. என்னாச்சு சொல்லுங்க மாயாக்கா. இன்னைக்கு ஆயிஷாவோட பர்த்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லார் வீட்லயும் வந்து சொல்லிட்டு போனாங்களே, உங்க வீட்டில் சொல்லலையா? இப்போ காலையில் தான் வந்து சொல்லிட்டு போனாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேக் வெட்டுறாங்களாம். அந்த உங்க வீட்டு பின்னாடி இருக்கு பத்தியா, அந்த சந்தில தான் வச்சு கேக் வெட்டுறாங்க போல. அந்த இடத்துல எல்லா டெக்கரேஷனும் பண்றதுக்காக அவங்க அம்மா மட்டும் தனியாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம். ஆமா மாயாக்கா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நல்ல வேலை நீங்களே வந்து சொல்லிட்டீங்க. வாங்க வாங்க போலாம். நானும் அந்த டெக்கரேஷன் எல்லாம் சூப்பரா பண்ணுவேன், நம்மளே போய் பண்ணி முடிச்சிடலாம். சரி வாங்க. அவங்க அம்மா மட்டும் அவங்க வேலை பண்ணிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். வாங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆண்டி நீங்க இருங்க, ஆண்டி நாங்க பண்றோம். வேணாம பிள்ளைகளோட எதுக்கு உங்களுக்கு வீஞ்சிரமோ, நானே பண்ணிடுவோம். இந்த கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி விட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இல்லை ஆண்டி, பரவாயில்ல, இருக்கட்டும். ஆயிஷாக்காக தானே பண்ணுறோம். ஆயிஷாக்கு நாங்களே பண்ணுறோம், நாங்களே பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அழகாக நாங்களே டெக்கரேட் பண்ணிடுறோம் ஆண்டி. நீங்கள் போங்க, நீங்கள் போயிட்டு ஆயிஷாவை வேணால் ரெடி பண்ணுங்கள். அவளுக்கே தெரியாமல் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் மட்டும் வந்து நின்று பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவள் தூங்கிட்டு தான் இருக்கிறான் இன்னும். ஆண்ட்டி நீங்கள் கவலையே படாதீங்க, அவள் வரத்துக்கு முன்னாடி நாங்கள் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சிடறோம் ஆண்ட்டி. நீங்கள் எங்கள் கையில் பொறுப்பை விடுங்க, நாங்கள் ஆயிஷாக்காக பண்ணி தான் ஆகும். அப்படியே பிள்ளைவா? சரி பிள்ளைவா, அப்போ எல்லா பிள்ளைங்க எல்லா ஜாமானும் வாங்கி வச்சிருக்கிறேன், நீங்கள்லாம் சேர்ந்து பண்ணுங்க. வேறு ஏதாவது தேவைப்படுது பத்தலை அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, சரிங்களா? நான் வாங்கி தர்றேன் பக்கத்து கடையில் போய். ஓகே ஆண்ட்டி, நீங்கள் போய் வேறு வேலை பாருங்கள், கேக் இதெல்லாம் ஆர்டர் பண்ணுங்கள். சரிம்மா பிள்ளைவா, சரி பார்த்து பண்ணுங்கள், நான் போய் கேக்குக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். மாயாஸ், நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் வாங்கிட்டு வர சொன்னீங்கல்ல அந்த டெக்கரேட் பண்ணுறதுக்காக, அதுவும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு நிறையவே கிடச்சிச்சு. இது எல்லாமே சேர்த்தே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு, இதை வச்சு டெக்கரேட் பண்ணுங்கள். ஓகே பசங்களா, இந்த சைடு நல்லா இருக்கு, இருந்தாலும் இந்த சைடு நம்ம கலர்ஃபுல்லாக மாற்றணும். அதுக்கு முன்னாடி இந்த சைடு பாருங்கள், இந்த சைடும் நம்ம சூப்பராக பண்ணி ஆகணும். இந்த செவத்துக்கு ஃபுல்லாக நம்ம மாற்றிடலாம், ஓகேவா? இந்த செவத்தில் பேனர் ஓட்டுற மாதிரி இந்த ஷீட்ஸ் எல்லாம் ஒட்டி முடிச்சிருவோம். முதல்ல இந்த மாதிரி ஸ்டார் ஷீட்டை வச்சு ஒட்டி விட்றலாம், அழகாக இருக்கும் பார்க்க. அதுக்கப்புறமா இந்த இடம் இருக்குது பார்த்தியா, இங்கே வந்துட்டு என்ன ஷீட் ஒட்டலாம், இந்த ஷீட் நல்லா இருக்குது பாரு கலர்ஃபுல்லாக, இந்த ஷீட்டை ஒட்டிடலாம். இது ஒட்டிட்டதுக்கப்புறம் சூப்பராகிடும் இடமே. இப்போ இதுக்கு மேலே நம்ம டெக்கரேஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, இந்த பக்கமும் ஃபஸ்ட் நம்ம மாற்றணும். இந்த பக்கம் எந்த மாதிரி ஷீட் வைக்கலாம்? மாயசிசி, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நம்ம கலர்ஃபுல்லாக வைக்கணும்னு சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி கலர் கலராக ஃபோம் ஷீட்ஸ் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். ஃபோம் ஷீட்ஸை வச்சு ஸ்டிக் பண்ணிடலாம், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரே கலர் இல்லாமல் வேறு வேறு கலர் வச்ச மாதிரி செமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், முதல்ல ஒரு பர்பிள் கலர் வச்சுருக்கேன், அப்புறம் க்ரீன் அண்ட் எல்லோ அண்ட் பிங்க் கலர், இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? இப்போ இதுக்கு மேலே டெக்கரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது டோரா. ஓகே, செமையாக இருக்குது கலர்ஃபுல்லாக. இப்போ நம்ம வந்துட்டு வாங்கிட்டு வந்த அந்த டெக்கரேஷன் ஷீட் இருக்குல்ல, அதை கொடுங்க, அதை வச்சு சூப்பராக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஸ்டிக் பண்ணியிருக்கல்ல, அங்கேருந்து இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு இருக்க மாதிரி போட்டு விட்டுருவோம். போட்டதுக்கப்புறமா நடுவில் நடுவில் ஒரு ஒரு ஷீட்டை போட்டு அழகாக கட் பண்ணி விட்டுடலாம். சூப்பராக ஆகிடும் இப்போ, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணணும். இதே மாதிரியே அந்த பக்கமும் பண்ணால் சூப்பராக இருக்கும். சாரதி, இனியும் இதே மாதிரியே எடுத்து அந்த பக்கமும் பண்ணிவிடு. அந்த பக்கமும் பண்ணனா பார்க்க அழகாக இருக்கும். பாரு, இப்போ சமையல் ரெடி ஆகிடுச்சுல்ல, இப்போ இந்த மாதிரி இந்த சைடும் பண்ணிவிடு. இது உன் பொறுப்பு, சரியா? ஓகே மாயக்கா, என்கிட்ட பொறுப்பை விட்டுட்டிங்களே. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்களா எப்படி வேறு லெவலாக பண்ணிட்டேன். செம்மையாக பண்ணிட்டேன் பாருங்கள், நீங்கள் பண்ண மாதிரியே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அடுத்து இந்த பூ மாலையை மேலே ஒட்டி விட்ருலாம் மாயக்கா, அவங்க அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க. அழகாக இருக்குது பாருங்கள், ரெண்டு சைடும் ஒட்டியாச்சு, செம்மையாக இருக்குது. ஆமாண்டா சாரதி, இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒட்டியாச்சா? அடுத்தது ரோஸ் மட்டும் ஒட்டிடலாம். ரோஸ் ஒட்டினா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ரோஸ் இருந்துச்சு, இதை எடுத்து அழகாக இந்த மாதிரி குண்டூசி போட்டு ஸ்டிக் பண்ணி வச்சிடலாம். சூப்பராக இருக்குது பாரு. ஒன்று ஒன்றுத்துக்கும் நடுவில் நடுவில் ஒரு ஒரு ரோஸ் வை, அழகாக இருக்கும். இப்போ இந்த கலர் கலராக இருக்கிறதுக்கு நடுவில் வச்சாச்சா, இந்த பக்கமும் வச்சாச்சு, இப்போ சூப்பராக ஆகிடுச்சு. சரி பசங்களா, நீங்கள் கொஞ்சம் பலூன் ஊதி வைங்க, நாங்கள் டேபிள் போட்டுடுறோம். சரி, அந்த பசங்க பலூன் ஊதல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம டேபிள் போட்டுடலாம். டேபிள் போடுறதுக்கு முன்னாடி கீழே ஒரு பெரிய ஷீட் வச்சு, அதுக்கு மேலே ரெட் ஷீட் வச்சு, அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு நெட் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே டேபிள் போட்டுடலாம். ஆல்ரெடி டேபிள் எல்லாமே ரெடி பண்ணி தான் இருக்குது. பசங்களா, பலூன் ஊதுனது போதும். கொஞ்சம் கொஞ்சம் பலூன் இந்த பக்கம் கொஞ்சம், அந்த பக்கம் கொஞ்சம் போட்டுடலாம். பலூன் இன்றைக்கி ஒட்ட போகிறது கிடையாது, சும்மா அந்த பக்கமும் இந்த பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். கேக் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டே வந்துட்டேன் நேராகவே. அதுக்குள்ளேயும் இவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டீங்களா பசங்களா, நல்லா இருக்குமா பார்க்குறதுக்கு? சூப்பராக ஆயிஷா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா, சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் வீட்டுக்குள்ளே வச்சு தான் ஆயிஷா பிறந்தநாள் கொண்டாடினேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இல்லை, இப்போ தான் நீங்கள் நிறைய பேர் சேர்ந்து எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆண்டி, ஆயிஷா ரெடி ஆகிட்டாளா? அவள் புது ட்ரெஸ்லாம் போட்டாளா? எப்போ ஆயிஷாவை கூட்டிகிட்டு வருவீங்க? சீக்கிரமாக கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள்லாம் வெயிட் பண்ணுறோம். ஏன் எலி புட்டு குளிக்க சொல்லிட்டு நான் போய் கேக்கை வாங்கிட்டு வந்தேன், இப்போ போய் ட்ரெஸ்ஸை மாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறேன். முன்னாடி இந்த கேக்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு சாக்லேட்லாம் ரெடி பண்ணி வச்சிடறாதான், முக்காவாசி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கேக்கையும் சாக்லேட்டையும் வச்சுட்டு போய் கூட்டிகிட்டு வர்றதான். சேரையும் இங்குக்குள்ளே போட்டு வச்சுட்டு போயிடுறேன், அப்போ தான் வரவெல்லாம் உட்காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். சரி வரவெல்லாம் வந்தாங்கன்னா உட்கார வைமா, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஆயிஷாவை. சரியா, இங்கிட்டு கொஞ்சம் சேர், அங்கிட்டு கொஞ்சம் சேர் போட்டுருக்குறேன்.
எல்லாரும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வர ஆரம்பிச்சிடும், நான் போய் ஐசா கூட்டு வந்துடுறேன். ஐசா இங்கே பாருடி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க எல்லாத்தையும். இங்கே பாரு எல்லாரும் வந்துட்டா பாரு, நம்ம போய் உன்னை கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே பாரு டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா, உன் ட்ரெஸ்ஸை பார்க்கணுன்னு உன் ஃப்ரெண்ட்லாம் சொல்லிட்டு இருந்தாடி. இங்கே பாருங்க ஐசா ட்ரெஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? டெக்கரேஷன்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. ஐஷாவோட ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது. ஐஷா உன் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேலே போட்டிருக்க ஸ்காஃபும் சேர்ந்து செமையாக இருக்கு ஐஷா. ஏன் ஆமாம் ஐஷா, எப்போவுமே நீ பிளாக் கலர் தானே போடுவேன், இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டோன்னா செமையாக இருக்குது, ஃபுல்லாக மேட்சிங் மேட்சிங். ஐஷா செமையாக கலக்குறப்போ. ஏய் நல்லா இருக்கோ, நானும் எங்கம்மா சேர்ந்து போய் தான் இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டெக்கரேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஐஷா ஹாப்பி பர்த்டே, இந்த டெக்கரேஷன் எல்லாம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமாம் அக்கா, எனக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு இன்றைக்கி. உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருக்குது. நான் போய் ஜாலியாக கேட்க வெட்ட போகிறேன். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டெக்கரேஷன் எல்லாம் பிடிச்சிருக்கு. நீங்கள் எல்லோரும் ஒன்றா வந்து ஜாலியாக எனக்கு விஷ் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் நான் எப்போவுமே வீட்டுக்குள்ளே தான் வச்சு போகிறேன். இந்த தடவை தான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கீங்களே, எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர்ந்து ஜாலியாக கேட்க வெட்ட போகிறேன். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது தெரியுமா இன்றைக்கி. நான் இன்றைக்கி எங்கள் அம்மா கூட சேர்ந்து வீட்டில் மட்டும் தனியாக தான் வைக்கவேன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி எனக்கு ஜாலியாக சர்ப்ரைஸ் பண்ணுன்னு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ரொம்ப ஜாலி. சரி சரி போதும் ஆயிஷா, ஓகே டைம் ஆகிடுச்சு, கேக்கை வெட்டிடலாம், கேண்டில் பொருத்தியாச்சு, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, மே காட் பிளஸ் யூ டியர், மே காட் பிளஸ் யூ டியர், ஹாப்பி பர்த்டே டு யூ. மந்தமா கேக் சாப்பிடுந்தா ஆக்கட்டையா சொல்லு, நம்ம சூப்பரா இருக்க கேக்கு. அடி நீயா சொல்லு, இந்த ஆக்கட்டு இந்த சாப்பிடு, வெட்டி குடி எல்லாருக்கும். சரிம்மா மயக்கம் இருந்தாங்க, கேக் சாப்பிடுங்க. அஞ்சலி இந்த சாப்பிடு, டே சாரத் இந்த சாப்பிட்றா, மூண்டு உட்காந்துருக்குறா மருமே, டே பால் இந்த ஆ கட்டு சாப்பிடு, இந்த ஆனா சாப்பிடு, இந்தா நிலா லியா ரெண்டு பேரும் சாப்பிடுங்க, இந்தாங்க அப்படிங்க, இந்த டோரா சாப்பிடு, இந்த ஷில்பா சாப்பிடு, டே ரவி இந்தடா எல்லாருக்கும் இந்த மாதிரி சாக்லேட் கொடுத்துட்றம்மா, ஆண்டி இந்தாங்க சாக்லேட் சாப்பிடுங்க, இந்தாங்க அப்படிங்க, எல்லாரும் சாக்லேட் எடுத்துக்கிறேங்க. ஆ குடுமா குடுமா ஆயிஷா, நிறையவே எடுத்துக்கிறேன் நான், ஆண்டிக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடு, வீட்டில் நான் போய் சாப்பிடுவேன் வச்சு சரியா. என்ன சாக்லேட் மட்டும் தான் வந்திருக்கு, கேக் ஒன்றும் வரக்கானோ, கேக் கேப்பமாக வரும், கேக் வந்தா நல்லா இருக்கும். ஐசா அந்தாடி கேக் வெட்டி வச்சிருக்கேன், இப்ப சாக்லேட் கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் கேக் கொடுக்கணும். இந்தா சரிம்மா, ஆண்டி இந்தாங்க கேக் எடுத்துக்கங்க, ஆண்டி அர்ச்சனா ஆண்டி இந்தாங்க, அங்கிள் இந்தாங்க, இந்தாங்க கேக் வந்துருச்சு பாருங்க நீங்க கேட்ட மாதிரி. ஆ குடுமா குடுமா, இதுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆஹா என்ன டேஸ்டா இருக்குது கேக்கு, குடுமா குடுமா. சரி சரி பசங்களா, எல்லாரும் கிஃப்ட் ரெடியா வீட்டுல வச்சிருக்கீங்கல்ல, சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாங்க, கிஃப்ட் கொடுக்குற டைம் வந்துருச்சு. எல்லாரும் கிஃப்ட் கொடுக்க போறாங்களோ செம ஜாலி. கிஃப்ட் கொடுத்து கிஃப்ட் ஓபன் பண்ற வீடியோ நான் அடுத்த வீடியோல பாப்ப, மறக்காம அதையும் பாருங்க.